எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா போய் இன்றைக்கி காலையில் ஒரு 6:30 கம்பெனிக்கு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா போகிற வேலை எந்த அளவுக்கு இருக்குங்க, பணி ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ முன்னாடி இருக்க வண்டி வந்து கிட்ட வந்தால் தான் தெரியுது. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட நான் 1 hour போயிடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு வண்டி எடுத்தேன். 10:30, 6:30 ஆகுது. ஸோ பொறுமையாக போயிட்டுருக்கேன். இப்போ ஃப்ரெண்டில் இருக்கிற எதுவுமே தெரியல பாருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள். போகியை பொறுத்த வரைக்கும் இந்த பழைய துணியெல்லாம் ஸோ ரிமூவ் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கிற பழங்கால தமிழர்கள் அதை அவங்க பண்ண ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பழைய தேவையில்லாத பொருள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ புது பொருள் வாங்குறதுக்காக இந்த பழைய பொருள் நம்ம எடுத்து போட்டால் புது பொருள் வாங்க முடியும். அது ஏரியாவோட ஊர் உள்ளதான் செம்ம இருட்டாகவே இருக்குது. எதுவுமே தெரிய மாட்டேங்குது பாருங்க. ஏன்னா எல்லாரும் அந்த இது புகை மூட்டை வந்து புகை வந்து கலந்து இருக்குது பண்ணி கூட, அதனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த சுமல்ல தெரியுது, அந்த பனியோட கலந்து அந்த புகையோட சுமல்ல தெரியுது. அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த குழு தெரியாது. ஆனால் பண்ணியிருக்கமே தெரியும், குழு தெரியாது. நேச்சுரலாக இருக்க இடத்த இந்த வீடெல்லாம் அந்த புகலாம் இல்லாத இடத்த இருக்கும் பாருங்க. பனி அங்கேருந்து செம்மையாக இருக்கும், பனி அதிகமாக இருக்கும், செம்மையாகவும் இருக்கும். இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக டீ கடை தான் வேறு லெவலில் இருக்குது. காலையில் இருக்கிற டீ கடை எல்லாமே வேறு லெவலில் புக்கிங் ஆகிருக்கு. எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. கிளாஸ் போட்டால் வச்சுக்கோங்களேன், கிளாஸ் போடும்போது நல்லா தெரிய மாட்டேங்குது, தொடச்சி தொடச்சி விடுறதா இருக்குது. அப்படியே டெஸ்ட் போட்டு ஓட்டுனா கண்ணை விட்டு தண்ணி ஓட்டுறோம். ஃப்ரெண்டில் போகிற டூர் பண்ணதும் தெரியுது, ஆபோசிட்லேருந்து வர வண்டி எதுவுமே தெரியல. யார் நடந்து போகிறான்? யாரும் குறுக்கு வந்துடாதீங்க.
கூடெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இது ஆறு இது பாலத்துக்குள்ள போயிட்டு ஓட்டிட்டு வர எனக்கு தான் தெரியும் பார்த்தா நடந்து வரணும் தெரியும் பார்த்து ஒட்டி வர்றது. நீ போய் நீ போயிட்டா ஜெயிச்சிட்டேன் அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு மூணு தான் போயிட்டு இருக்கேன் நீங்கள் போக போகிறேன். ஒரு 30-35 ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன் பத்தி யாரு அதுக்கு மேலே போக முடியாது. பக்கத்தில் நடுமச்சல் ரோடு ரெண்டு பக்கமும் வீடெல்லாம் இருக்கு. வயசான தாத்தாலாம் அப்படியே ஒரு மேலே போச்சு நாளுக்கு ஒரு வீடு அடிச்சுன்னு வீடு அந்த மாதிரி நல்லா கலந்து அதில் வேற என்ன சொல்ல முடியுது. கடைசி வரைக்கும் ஆக்சுவலாக நான் என்ன பண்ண ஒரு எனக்கு 37 கிலோமீட்டரு கடந்து தான் போயிட்டுருக்கேன். பண்ணி டைமில் காலையில் ஒரு 2 பேர் கூட்டுக்குன்னு அதான் நம்ம கூட ஒரு ஆள் கூட்டுக்குன்னு ஐயாவோட பேசி அந்த போயிட்டு தெரியவே இல்லை
போதான்னு தெரியல, ஏன்னா கடைசி வரைக்கும் இருக்கலான்னு ஒரு ஐடியா. போர் அடித்தா மன்னிச்சுங்க, கம்மனில் சொல்லுங்கள், நம்ம போர் அடிக்கிறதான்ட்டு. எனக்கு தெரிஞ்சது நான் போகிற வழிதான் காமிக்க முடியும், ஸோ காமிச்சிருக்கேன். கோயிலாம் ரெடி பண்ணி காலையில் வந்து பூஜை போடுறாங்க. இன்னும் ஒன்று, கண்ணாடி தந்துட்டு ஓட்டும்போது பனியோடு சேர்ந்து இந்த புகை புகலாம் கண்ணில் அடிக்குது, அந்த தூசியெல்லாம் அந்த துணி கொண்டு கடத்தர் இது.
எல்லாமே அரோட இது பாருங்க, கொஞ்ச நேரம் அரோட ஆகிடும். அப்படியே பச்சை பசியெல்லாம் இருக்கும். இந்த ஒரு இடம் ஒன்றுங்க பாடுதான். அதுக்கப்புறம் சாயினார் கோயில் ஒன்று சாதி கட்டி இங்கே விட்டுருவாங்க. அதுல